வணக்கம் தமிழா. முயற்சிதான் வெற்றியை தரும். முயற்சித்து கொண்டே இரு, வெற்றி உன்னை தேடி வரும். தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் தேர்வாணையம், தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, பார்த்தீங்கன்னா விரைவில் ஒரு அபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வெளியிட இருக்காங்க. அதாவது இரண்டாம் நிலை காவலர் மற்றும் ஆயுதப்படை காவலர் மற்றும் சார்பு ஆய்வாளர், இந்த பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெகு விரைவில், மிக மிக விரைவில் அறிவிப்பு அபிஷியலாக வெளியிடப்பட இருக்காங்க. இரண்டாம் நிலை காவலர் மொத்தம் பணியிடங்கள் பார்த்திங்கன்னா 9006 பணியிடங்கள் இருக்குது, மற்றும் சார்பு ஆய்வாளர் 969 பணியிடங்களுக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க. அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து மிக விரைவில் வெளியிட போகிறாங்க. இந்த செகண்ட் கிரேட் கான்ஸ்டபிள் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், இந்த பணியிடங்களுக்கு வந்து இந்த பணியிடங்கள் நடத்தக்கூடிய தேர்வில் நம்ம எப்படி வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தமிழா அகாடமி நடத்தக்கூடிய இலவச பயிற்சி முகாம், தமிழா அகாடமி நடத்தக்கூடிய இந்த செகண்ட் கிரேட் கான்ஸ்டபிள் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இந்த தேர்வில் எப்படி வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்கான இலவச பயிற்சி முகாம் வந்து தமிழா அகாடமி வந்து ஜனவரி 6, 2019 ஞாயிற்றுக்கிழமை வந்து திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டில் வந்து நடைபெற இருக்குது. இந்த இலவச பயிற்சி முகாமோட சிறப்பம்சம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் இதற்கு முன்னர் நடந்த தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் தேர்வு நடத்திய தேர்வுகளில் வெற்றி பெற்று இப்பொழுது செகண்ட் கிரேட் கான்ஸ்டபிள் மற்றும் ஆயுதப்படை காவலாக இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க வந்துட்டு அவங்களுடைய ஆலோசனைகள் வந்து இதில் இடம்பெறும். இந்த பயிற்சி முகாமோட சிறப்பம்சம் முதலாவதாக, தேர்வுக்கு தயாராவது எப்படி? முதல்ல நம்ம வந்து ஒரு செகண்ட் கிரேட் கான்ஸ்டபுள் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் இதுக்குள்ளே வரணும் அப்படின்னா முதல்ல நம்மளை எப்படி வந்து தயார்படுத்தணும் அப்படிங்கிறது என்ன அவங்களுக்கு தெளிவாக விளக்கம் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அடுத்து எந்ததை படிக்கிறது, எந்த புத்தகத்தை படிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பழைய பாடத்திட்டம் இருக்குது, புதுசாக 6, 9, 11 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6, 9 நமக்கு அதிகமாக க்வெஸ்சன் கேட்க போகிறாங்க. அதில் பழசும் படிக்கணும், புதுசும் படிக்கணும், ஓகே 6, 9 மட்டும், இது எல்லாமே பழசாக படித்தா போதும். இது மாதிரி எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி படித்தா நம்மளுடைய மைண்ட் ஆஃப் வியூ செட் பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்களுடைய மைண்ட் ஆஃப் வியூவை செட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அடுத்து முதலாவது நடத்தக்கூடிய இந்த தேர்வு பார்த்திங்கன்னா முதல்ல எழுத்து தேர்வு, அடுத்து பிசிக்கல், அடுத்து மெடிக்கல். இந்த எழுத்து தேர்வில் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட்டு, இந்த மெயின் கேட்டை திறந்தாத்தேன் அடுத்து உள்ளே இருக்க வீட்டில் இருக்க கேட்டை திறக்க முடியும், ஓகேங்களா, கதவை திறக்க முடியும். அப்போ இந்த மெயின் கேட்டில் அதிகமாக மார்க் வாங்கினாத்தேன் நம்ம உள்ளே நல்லா போல்டாக உள்ளே இறங்க முடியும். அப்போ போலீஸ் அந்த செகண்ட் கிரேட் கான்ஸ்டபிளில் பார்த்தீங்கன்னா 90% மேலே உங்களை மார்க் வாங்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ட்ரிக்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தேர்வு நம்ம அதிக மார்க் வாங்கிட்டோம், பிசிக்கல்லையும் நம்ம கண்டிப்பாக வின் பண்ணிடுவோம், மெடிக்கல்லையும் வின் பண்ணிடுவோம். அந்த பிசிக்கலில் எப்படி பண்ணணும், பிசிக்கல் என்னென்ன இருக்குது, உங்களுடைய ஹெயிட் எப்படி இருக்குது, உங்களுடைய வெயிட் எப்படி இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரன்னிங், கயிறு ஏறுறது, ரன்னிங் அண்டு கயிறு ஏறுதல், லாங் ஜம்ப் அல்லது கை ஜம்ப், இதில் உங்களுடைய ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம் செலுத்துகிற மாதிரி நம்ம தெளிவாக பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுடைய குறைகளை கேட்டறிந்து உங்களுக்கு எதில் மிஸ்டேக் இருக்குது அதில் உங்களுக்கு தெளிவாக விளக்கம் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. போட்டித் தேர்வுகளை வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் இதற்கு முன்னர் நடந்த காவலர் தேர்வில் வெற்றி பெற்று காவலர் பணியில் இருக்கக்கூடியவங்க தான் உங்களுக்கு தெளிவாக விளக்கம் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. இந்த இலவச பயிற்சி முகாம் அப்படிங்கிறது நீங்கள் முன்பதிவு செய்யணும், முன்பதிவு செஞ்சுக்கோங்க, முன்பதிவு செய்து கொண்டவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவீர்கள். இந்த இலவச பயிற்சி முகாம் முழுக்க முழுக்க இலவசமாக நடக்கக்கூடிய, ஒரு நாள் நடக்கக்கூடிய ஜனவரி 6 ஞாயிற்றுக்கிழமையில் இதில் மாதிரி தேர்வு நடைபெறும். இந்த மாதிரி தேர்வில் பார்த்தீங்கன்னா விருப்பம் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி தேர்வு அட்டன் பண்ணலாம். இந்த மாதிரி தேர்வுக்கு மட்டும் கட்டணம் வந்து உங்களுக்கு 100 ரூபா தான். இந்த மாதிரி தேர்வில் 75% நீங்கள் வந்து மதிப்பெண்கள் வாங்கினீங்க அப்படின்னா வந்து நடத்தக்கூடிய தேர்வில் அந்த கொஸ்டின் அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். சிலபஸ் வைஸ் நம்ம கவர் பண்ணியிருப்போம். 75% மார்க் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெறக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய போலீஸ் அந்த வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டண சலுகை ஃபீஸ் அந்த டிடெக்ஷன் உங்களுக்கு இருக்குது, அதில் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜனவரி 21 இதற்கான வகுப்புகள் நடைபெறும், அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்மளுடைய முகவரி நீங்கள் யாரை தொடர்பு கொள்ளும் அப்படிங்கிற தெளிவான டீடைல்ஸ் கொடுத்துருக்க பாருங்க, தமிழா அகாடமி டிஎம்எஸ் மருத்துவமனை அருகில் வத்தலக்கொண்டு திண்டுக்கல் மாவட்டம். உங்களுக்கு ஏதாவது இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோனை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம். 9750134315 9003444100 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம், நீங்கள் ஃபோன் பண்ணியும் தொடர்பு கொள்ளலாம்.
நம்முடைய தமிழா அகாடமியோட குவாலிட்டியை பற்றி நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் தமிழா அகாடமி வெப்சைட்டில் போய் பாருங்கள், அல்லது தமிழா அகாடமி யூடியூப் சேனலில் பாருங்கள். இதுவரை தமிழோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் உங்களுக்கு பாடக்குறிப்புகள் சம்மந்தமான வீடியோக்கள், நோட்டிஃபிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் எதாக இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே வரக்கூடியதாக இருக்கும். இந்த தமிழ் அகாடமியில் ரொம்ப தூரத்திலிருந்து மாணவர்கள் படிக்கக்கூடிய வசதியாக அவங்க மாணவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு தங்கி படிக்கக்கூடிய வசதியும் நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். முதலாவது ஜனவரி 6, 2019 ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்கள் வந்து இந்த இலவச பயிற்சியும் அட்டன் பண்ணுங்கள். இது வந்து முழுக்க முழுக்க இலவசம்தான். இதை அட்டன் பண்ணி பாருங்கள், எப்படி உங்களுக்கு வந்து நல்லா தெளிவான உங்களுக்கு விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கண்டிப்பாக இந்த இலவச பயிற்சி முகாமில் வந்து கலந்துக்கங்க, வாய்ப்பை தவற விடாதங்க. நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது.